ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தி மேஜிக் செஃப் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயரோட சீசன் 1. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மூணாவது எபிசோடு. போன எபிசோடில் கிராண்ட்பா செஞ்சு கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே நியானோட ஃபயர் மேஜிக் ட்ரிக் ஆகி அவனை அறியாமலேயே வெளியே வந்துடுது. அதை பார்த்த கிராண்ட்பா அதிர்ச்சியாகி நீ ஒரு ஃபயர் மெஜிசியனானு கேட்குறதோட போன எபிசோடு முடிஞ்சு இந்த எபிசோடு கண்டினியூ ஆகுது. கிராண்ட்பா அப்படி கேட்ட உடனே நியான் பயந்து போயிடுறான். ஆனால் அவர், நான் உன்ன மாதிரி ஒரு ஃபயர் மேஜிக் தெரிஞ்ச ஒருத்தனுக்காகத்தான் நான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட உடனே நியான் பயந்து போய் அந்த இடத்த விட்டு எகிரி குதிச்சு ஓடி போயிடுறான். இப்படி அந்த இடத்த விட்டு ஓடுனவன் ரொம்ப நேரமாக கூற மேலேயே உட்காந்துட்டு இருக்கிறான். கீழே இறங்கி வரவே இல்லை கிராண்ட்பாவுக்கு பயந்துக்கிட்டு. கிராண்ட்பா ஏன் உன்ன மாதிரி ஒரு ஆளுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். ஒருவேளை இவர் ஸ்னோ காட் பகோடா வாட ஆளாக இருப்பாரோ? அப்படி இருந்தால் நம்ம இங்கே வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுதே, நம்மளை ஏதும் செய்யலையே. எது எப்படி இருந்தாலும் சரி, கிராண்ட்பா என்னோடய உயிரை காப்பாற்றினவர், அவர்கிட்ட இனிமேல் உண்மை மறைக்கிறது தவறுன்னு அவர்கிட்ட நடந்துட சொல்லலாம்னு முடிவு பண்ணி கீழே இறங்கி வந்து கிராண்ட்பாவை பார்க்க போகிறான். உள்ளே போகலான்னு கதவை திறக்கிறப்ப பின்னாடி இருந்து கிராண்ட்பா இவனை கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. அவரை பார்த்த உடனே, கிராண்ட்பா நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து தன்னோட அம்மா அப்பாவுக்கு நடந்தது, தனக்கு நடந்தது, ஐஸ்குவாட் பகோடாவோட ஆளுகிட்டு இருந்து தப்பிச்சு ஓடி வந்ததுன்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்கிறான். அவங்கள சும்மா விட மாட்டேன், அப்பா அம்மாவுக்காக பழி வாங்கணும்னு சொல்கிறான். அது இருக்கட்டும் கிராண்ட்பா, நீங்கள் ஏன் என்ன மாதிரி ஒரு ஆளுக்காகத்தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க அப்படின்னு நீயன் கேட்க, அதுக்கு கிராண்ட்பா உனக்கு மேஜிக் குக்கிங்கை பற்றி ஏதாவது தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கிறியான்னு கேட்குறாரு. நீயன் அதெல்லாம் தெரியாதுன்னு தலையாட்டிட்டு மேஜிக்கால் எப்படி குக்கிங் செய்ய முடியும்னு கேட்குறான். முடியும், எனக்கு அந்த மேஜிக் தெரியாதனால தான் நான் இங்கே இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெறும் குக்கிங்கை வச்சு எவ்வளோ தூரம் போக முடியும்? உன்ன மாதிரி மேஜிக் தெரிஞ்ச ஒருத்தனுக்கு குக்கிங் சொல்லி கொடுத்தா அதை வேறு லெவலுக்கு கொண்டுட்டு போக முடியும். நீ எனக்கு ஸ்டூடெண்ட்டாக இருப்பியா, அதுக்காகத்தான் உன்ன மாதிரி ஒருத்தனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன். நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிறையான்னு கேட்க, நீ ஏன் முடியாதுன்னு சொல்லிட்டு குக்கிங்கை கற்றுக்கிட்டு அதை வச்சு என்ன செய்ய முடியும், என்னோட நோக்கமே வேறேன்னு சொல்கிறான். அதுக்கு கிராண்ட்பா, இதோ பாரு நீ ஏன், நீ உன்னோட அப்பா அம்மாவுக்கு நடந்ததுக்காக பழிவாங்க நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆனால் என்னால் அந்த விஷயத்துக்காக உனக்கு உதவி செய்ய முடியாது. எனக்கு தெரிஞ்சது குக்கிங் மட்டும்தான், அதை சொல்லித்தரத்தான் முடியும். ஆனால் என்னால் உனக்கு வேறொரு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு மேஜிக் ஸ்க்ரோல் மாதிரி உன்னை எடுத்து காமிக்கிறாரு. இது பழைய நினைவுகளை எரேஸ் பண்ணுற ஒரு மேஜிக் ஸ்க்ரோல். இது எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கிடச்சிது, ஆனால் நான் இதை இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். நீ வேணும்னா இதை யூஸ் பண்ணி உன்னோட நினைவுகளை அழிச்சிட்டு புதுசாக வாழ ஆரம்பின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்த நீயன், எனக்கு இது வேண்டாங்கிறேன்ப்பா, நீங்களே இதை யூஸ் பண்ணாதப்பா, நான் எதுக்காக யூஸ் பண்ணணும்? அப்படி இதை யூஸ் பண்ணி நினைவுகளை அழிக்கிறப்ப நான் என்னோட அம்மா அப்பா கூட சேர்ந்து வாழ்ந்த நல்ல சந்தோஷமான நினைவுகளும் அழிஞ்சிடும், அதனால் எந்த நினைவுகளையும் நான் அழிக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரோலை கிராண்ட்பாக்கிட்டே திருப்பி கொடுத்துட்றான். அவர் அதை வாங்கி நெருப்பில் போட்டுடுறாரு. அதை பார்த்த நீயன் அதிர்ச்சியாகி ஏன்னு கேட்குறான். நீ சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதான் நீயன், கெட்ட நினைவுகள் எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நினச்சா நல்ல நினைவுகள் பலதையும் இழக்க வேண்டி இருக்கும்னு சொல்லிக்கிட்டே, சரி ரொம்ப நேரமாச்சு, நீ போய் தூங்கு, மீதியை நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு நீயன் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மனசுக்குள்ளே பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்மளால் எப்படியோ ஐஸ் அண்ட் ஃபயர் மேஜிக்கை ஒன்றா யூஸ் பண்ண முடிஞ்சுது, கிராண்ட்பா கொடுத்த சாப்பாட்டால் எப்படி ஃபயர் மேஜிக் ட்ரிக் ஆகி வெளியில் வந்ததுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தவன், இந்த உலகத்தில் நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம், நீர், வெளிச்சம், இருட்டுன்னு 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. கிராண்ட்பா செஞ்சு கொடுத்த சாப்பாட்டில் ஃபயர் எலமெண்டோட சக்தி ட்ரிக் ஆகி வெளியில் வந்த மாதிரி 7 எலமெண்ட்ஸோட மேஜிக் சக்தியும் ஏதோ ஒரு சாப்பாட்டால் ட்ரிக் ஆகி வெளியில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரியான மேஜிக் குக்கிங்கை கிராண்ட்பா கிட்ட கற்றுக்கணும்னு முடிவு பண்ணி கிராண்ட்பாவை பார்க்கறதுக்காக எந்திரிச்சு வெளியில் போகிறான். கிராண்ட்பா வெளியில் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் அவரை கூப்பிட்டவன், கிராண்ட்பா நான் குக்கிங்கை பற்றி குறைவாக இட போட்டுட்டேன், தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை உங்களை ஸ்டூடெண்டாக ஏற்றுக்குங்க மாஸ்டர்னு சொல்லி முட்டி போட்டு மரியாதையாக கேட்குறான். அதை பார்த்து முதல்ல அதிர்ச்சியானவர், நீ என் மாஸ்டர்னு சொன்னதை நினச்சி ஹாப்பியாகி ஃபைனலாக எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கிடச்சிட்டான், நான் மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு. சரி சரி எந்திரி, என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, முதல்ல உனக்கு என்ன தெரியுங்கிறத காட்டுன்னு கேட்குறாரு. நீயனும் அவனோட ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவர் வெட்டிக்கிட்டு இருந்த விறகை ஈஸியாக வெட்டி காமிக்கிறார். அதை பார்த்த ஒரு ஆச்சரியப்பட்டு, சின்ன வயசாக இருந்தாலும் இவனுக்குள்ள நல்ல திறமை இருக்குன்னு நினச்சவர், பூர்ணம் செய்யறது காட்டுக்குள்ளே போய் இந்த ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணி தான் விறகு வெட்டிட்டு வரையா, மரம் எதுவும் பற்றிட்டு எரியலையான்னு கேட்க, இல்லை கிராண்ட்பா காட்டுக்குள்ளே விறகு வெட்ட ஸ்னோ மேஜிக்கை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஸ்னோ மேஜிக்கை யூஸ் பண்ணி மரக்கலையை ஒன்றை வெட்டி காமிக்கிறான். அதை பார்த்த கிராண்ட்பாவுக்கு, இன்றைக்கி என்னடா நடக்குது, ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாக இருக்குதே, உனக்கு ஸ்னோ மேஜிக்கும் தெரியுமா, 2L எலமெண்ட்ஸோட பவர் உங்கள்கிட்ட இருக்கான்னு குதி குதின்னு குதிச்சுட்டு இருக்கிறாரு. நீனும், ஆமாம் கிராண்ட்பா, ஃபயர் சக்தி நான் பிறந்ததுலேருந்தே இருக்குது, ஆனால் ஸ்னோ மேஜிக் இப்போ தான் ஆக்டிவேட் ஆச்சு, அதனால் ரெண்டையும் ஒரே சமயத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியலேன்னு சொல்லுவோம். பரவாயில்ல விடு, போக போக கற்றுக்கலாம். ஃபயர் சக்தியை வச்சு சமைக்கிறதுக்கும் ஸ்னோ சக்தியை சமையலுக்கு உதவி செய்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம், பா போய் ஆரம்பிக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் குக்கிங்கை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு கிராண்ட்பா. மனுஷன் இதுக்காக எத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தாரோ தெரியல, ஆள் கிடச்ச உடனேயும் உடனே ஆரம்பிச்சிட்டாரு. காய்கறியை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதை எப்படி ஸ்லைஸ் பண்ணணும், எப்படி சுவையோடு சமைக்கணும்னு அவர் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த மேஜிக் கத்தி அவன் கண்ணில் பட அதை தொட போகிறான்.
டப்புனு அவங்க ஐயை தட்டி விட்டவர், அந்த கத்தியை யூஸ் பண்ணால் உனக்கு என்ன அவசரம், எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது கிடைச்சது தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு, சரி வா ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணி அடுப்பு பற்ற வை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு டிஷ் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்னோ மேஜிக்கை யூஸ் பண்ணி அவர் செஞ்ச டிஷ்ஷை கூல் பண்ண சொல்கிறாரு. மறுபடியும் ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஹீட் பண்ண சொல்கிறாரு. இப்படியே மாற்றி மாற்றி ரெண்டு மேஜிக்கையும் யூஸ் பண்ண குழப்பமாகி ரெண்டு சக்தியும் உன்னோட ஒன்றா போட்டி போடுற மாதிரி போக நியன் மயக்கமாகி கீழே விழுந்துடுறான். அதை பார்த்த கிராண்ட்பா அதிர்ச்சியாகி அவங்ககிட்ட ஓடி போய் அவனை எழுப்ப பார்க்குறாரு. இப்படி உள்ளே நடக்கிற கலவரத்தை வெளியில் நின்றுக்கிட்டே நீன்கிட்ட இருந்து காட்டுக்குள்ளே தப்பி ஓடிச்சு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் நீனை தூக்கிட்டு போய் படுக்க வச்சுட்டு ஆரம்பித்த உடனே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே கிராண்ட்பா போகிறாரு. நீனுக்கு தூக்கத்தில் மறுபடியும் பழைய நினைவுகள்லாம் வந்து போக திக்குன்னு மூழிச்சு கிராண்ட்பான்னு கூப்பிட்றான். அவர் இல்லாதால பயந்து போய் ஒரு வேளை அந்த ஸ்னோ கார்டு பகோடாவோட ஆளுங்க இங்கே வந்து கிராண்ட்பாவை ஏதாவது செஞ்சுட்டாங்களோ என்னவோன்னு பயந்துக்கிட்டே கீழே எட்டி பார்க்குறதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.